எஸ், அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். இன்றைக்கு நம்ம பயிற்சிக்கு செல்ல இருக்கின்றோம். வாங்க. கீப் யுவர் மைண்ட் ஓபன் ஆல்வேஸ். அம்பர்லா, பாராஷூட் அண்ட் ஹியூமன் பிரைன் ஓபன் ஒன்லி ஃபங்க்ஷன். இந்த செஷன் ஆரம்பிச்சதுக்கு மெயின் காரணமே நம்ம பிஎஸ்ஆர் புபேந்திர சிங் ரத்தோர். இந்த ரெண்டு புக்ல இருந்து அந்த கண்டென்ட் எடுத்திருக்கேன். நிறைய புக் வச்சிருக்கேன் இன்னைக்கு உங்களை பாடுறதுக்கு. மாஸ்டர் யுவர் தாட்ஸ், மாஸ்டர் யுவர் லைஃப், புபேந்திர சிங் ரத்தோர் ஃப்ரம் கிஷாங்கர். இவருடைய செஷன் வந்து 21 days நைட் ஆன்லைன் அட்டன் பண்ணி 2021. அதுல இருந்து என்னோட லைஃப் மாறிச்சு. அதனுடைய கண்டென்ட் தான் இருக்கு. அதுக்கப்புறம் நிறைய புக்கு டிஸ்கஸ். இஃப் யூ சப்போர்ட் த வேர்ல்ட் செல்ஃப்லெஸ்லி, த ஹோல் யூனிவர்ஸ் சப்போர்ட் யூ எண்ட்லெஸ்லி. அப்ப நம்ம ஒரு வேலையை செய்யும் போது 100% எஃபோர்ட் பண்ணிட்டு வேலை செய்யணுன்றது நிறைய விஷயம் கத்துக்கிட்டேன். இவர்கிட்ட இருந்து ஸ்ட்ராங்கா கத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் வில் மூவ் டு த நெக்ஸ்ட் லைன். குவாண்டம் பிசிக்ஸ், தாட்ஸ், கம்பெனிஸ் என்ன ஆர்கனைசேஷன், தட்ஸ் மியூசிக், தட் திங்ஸ் யூ லுக் அட். நம்ம எப்படி பார்க்குறோம், த அட்மாஸ்பியர், சூழ்நிலைகள், த பவர் ஆஃப் ஸ்போக்கன் வேர்ட் அண்ட் கிராட்டிடியூட். இந்த 7 விஷயத்துக்கும் ரொம்ப பவர் இருக்குன்றது சொன்னாங்க. அதில் பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து தாட்ஸ் இஸ் அ வெரி வெரி பவர்ஃபுல். நம்ம எண்ணங்கள் தான் செயலாளாக மாறுகிறது. எண்ணம் சொல் செயல், வேதத்ரி மகரிஷி ஐயா அடிக்கடி சொல்லுவாங்க. பை விஷுவலைசிங் அவர் கோல்ஸ் அண்ட் டிசைர்ஸ் அண்ட் ஆக்டிங் ஆஸ் இஃப் வி ஆல்ரெடி ஹாவ் தம், வி கேன் மேனிஃபெஸ்ட் தம் இன் டு ரியாலிட்டி. வைல் தீஸ் கான்செப்ட் மே சீம் லைக் விஷுவல் திங்கிங், தேர் இஸ் க்ரோயிங் சயின்டிஃபிக் எவிடன்ஸ் டு சப்போர்ட் த ஐடியா தட் அவர் தாட்ஸ் கேன் இன்ஃப்ளூயன்ஸ் அவர். ஸோ எண்ணங்கள் வந்து ஆல்வேஸ் ரொம்ப ரொம்ப பியூரா இருக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட், த பவர் ஆஃப் ஸ்போக்கன் வேர்ட். ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னாக்கா எப்படி பேசினா நல்லா இருக்கும்ன்றது ரொம்ப திங்க் பண்ணி தான் நம்ம பேச வேண்டியது. ஸோ ஒவ்வொரு வார்த்தைக்கும் பவர் அதிகம். இது வந்து என் பிரிட்ல எனக்கு சொல்லி கொடுத்தாங்க, 3 பவர்ஸ்ல. ஸோ சதாஸ்து நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் மேலேருந்து அப்படியே ஆக கடவாய் பிளஸ் பண்ணிட்டே இருப்பாங்களாம். ஸ்போக்கன் வேர்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட், நம்ம மைண்டை எப்படி ஒர்க் பண்ணுது, தட் இஸ் அ லாஸ் ஆஃப் மைண்ட். த மைண்ட் டஸ் நாட் அண்டர்ஸ்டாண்ட் வேர்ட் ஆர் லாங்குவேஜ், த ஒன்லி காம்ப்ரிஹென்ஸ் இமேஜ். நல்லா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்மளுடைய சப்கான்சியஸ் மைண்டு உங்கள் வேர்டையும் நம்பாது, லாங்குவேஜையும் நம்பாது, ஒன்லி த சீ த பிக்சர். அதனால தான் சின்ன வயசுல படத்தை வச்சு தான் நமக்கு பழகினாங்க. ஆ அம்மா, ஆ ஆடு, இ இலை. அதே மாதிரி தான் நம்மளுடைய சப்கான்சியஸ் மைண்டு ஒர்க் பண்ணும். உங்களுக்கு என்ன ட்ரீம் இருக்கோ அதை வந்து ஒரு பிக்சரா எழுதி ஒட்டணும். வீடுனா வீடு பிக்சர் இருக்கணும், கார்னா கார் பிக்சர் இருக்கணும், கோல்டுனா கோல்டு பிக்சர் இருக்கணும். அப்போதான் இந்த சப்கான்சியஸ் மைண்ட் வந்து நம்பும். அப்போதான் மேனிஃபெஸ்டேஷன் நடக்கும். சரிங்களா? த மைண்ட் டஸ் நாட் அண்டர்ஸ்டாண்ட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த இமேஜினேஷன் அண்ட் ரியாலிட்டி. த மைண்ட் லைக்ஸ் டூயிங் அட்லீஸ்ட் ஒர்க் பாசிபிள். சின்ன சின்ன ஒர்க்காவது பண்ணணும். த மைண்ட் ஆக்ட் ஃபாஸ்டர் ஆன் அதர் கமெண்ட். வாட் எவர் த ஹியூமன் பைட் கேன் கன்சீவ் இட் கேன் அச்சீவ். த மைண்ட் கிரேவ்ஸ் பேலன்ஸ். த மைண்ட் இஸ் பவர்ஃபுல் பியாண்ட் மெஷர். நீங்கள் அவன் மனசில் இங்கேருந்து ஃபாரின் வரை கூட போயிட்டு வரலாம். மைண்ட் இஸ் வெரி வெரி பவர்ஃபுல். ஆல்வேஸ் பி அ க்ரோத் மைண்ட் செட். நெக்ஸ்ட், நம்மளுடைய நம்பிக்கை எப்படி இருக்குன்னு பாருங்க. த பவர் பிலீஃப் தட் தேர் இஸ் எ லாக் ஆஃப் லாக் வாட் தே வாண்ட். சில பேருக்கு வந்து போதும், குறைவா இருந்தா போதும் அப்படின்னு நம்புவாங்க. சில பேருக்கு இருக்கிறத போதும் அப்படின்னு, சில பேர் மட்டும்தான் மோர் தென் எனஃப், நம்மள்ட்ட அளவுக்கு அதிகமாக இருக்கின்றது அப்படின்றத நம்புவாங்க. ஸோ எப்பொழுதுமே நம்ம என்ன பண்ணணும், பிலீவ் தட் தேர் இஸ் அ மோர் தென் எனஃப் ஆஃப் தே வாண்ட். இந்த பிரபஞ்சம் வந்து நிறைய கொடுக்க ரெடியாது. கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். நீ கேட்டா தான் கிடைக்கும். ஆஸ்க், பிலீவ், விஜுவலைஸ். இப்ப வந்து ரீசெண்டா கத்துக்கிட்டது, ஃபீலிங் இஸ் அ சீக்ரெட், ஃப்ரீக்வன்சி இஸ் அ மேட்டர்.
எமோஷன் அண்ட் ஃபீலிங். அதை பத்தி நெக்ஸ்ட் ஸ்லைட்ல பாக்கலாம். இன்னைக்கு எல்லாரும் நோட் புக் டைரி பென் எல்லாத்தையும் எடுத்துட்டு இங்க போட்டிருக்கோம் பாருங்க, அதை எழுதிக்கோங்க. ஏன்னா சில பேருக்கு நம்பிக்கை இருக்கும், சில பேருக்கு நம்பிக்கை இருக்காது. இது நாள் வரைக்கும் நடந்த ஸ்மால் விக்டரி ஒரு அஞ்சு, பிகாஸ் ஸ்மால் எழுதிக்கோங்க. அடுத்தது வந்து ஃபைவ் ரீசன்ஸ் வை யூ ஷுட் லவ் யுவர் செல்ஃப் இஸ் மோர் சூட்டபிள். உங்களுக்கு உங்களை பிடிக்கிறதுக்கு என்ன அஞ்சு அது எழுதிக்கணும். ஸோ பேர்னிங் டிசையர், உங்களுடைய டிசையர் என்னது, ஒரு அஞ்சு விஷயம் எழுதணும். இன்னைக்கினுடைய டே பிளஸிங், உங்களுக்கு பிளஸிங் கொடுக்கப்பட்டிருக்கு இன்னைக்கு விஷயம் ஒரு அஞ்சு விஷயம் எழுத பழகிக்கணும். குவாலிட்டிஸ் தட் யூ வுட் லைக் டு டெவலப், எந்த குவாலிட்டிஸ் நீங்கள் டெவலப் பண்ண விரும்புறீங்க அதை எழுதணும். த ஸ்மால் பென்சில் இஸ் எ லாங் மெமரி. கட்ட விரலும் ஆள்கட்டி விரலும் சேர்ந்தா மட்டும்தான் வேலை செய்யும். எக்ஸாம்ல பாருங்க, நீங்க என்ன தெரிஞ்சாலும் பாஸ் மார்க் போட மாட்டாங்க ஸ்கூல்ல. யூ ஹாவ் டு ரைட் இட் இன் த பேப்பர், யூ ஹாவ் டு ரீப்ரொடியூஸ் இட். அது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். அதனால இது வேணா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. முக்கியமா இந்த ரைட் ஹேண்ட் சைட்ல போட்டிருக்கிறது எல்லாமே நீங்க இதை ப்ராக்டிஸ் பண்ணணும். நெக்ஸ்ட், த மேஜிக் ஆஃப் திங்கிங் ரிச். அப்ரிஷியேட் யுவர் செல்ஃப் அண்ட் த வேர்ல்ட் அரவுண்ட் யூ. உங்களுக்கு நீங்க அப்ரிஷியேட் பண்ண கத்து, ஃபர்ஸ்ட் செல்ஃப் லவ் அண்ட் செல்ஃப் கேர், செல்ஃப் இமேஜ். உங்களுக்கு உங்களை பத்தி உயர்வா நினைக்கணும். லிவிங் கிராட்டிட்யூட், நன்றியோட இருக்கணும். ஃபீல் குட் ஆல்வேஸ். திங்க் பிக். த மேஜிக் ஆஃப் திங்கிங் பிக்னு ஒரு புக்கே இருக்கு, டேவிட் ஷோவார்ட், பிஹெச். இந்த புக்கு நான் சின்ன வயசுல கொஞ்சம் கோத்ரூ பண்ணியிருக்கேன், ரீசெண்டா திருப்பியும் வாங்கியிருக்கேன். ஃபோக்கஸ் ஆன் வாட் யூ வாண்ட், ஹைப்பர் ஃபோக்கஸ் லேசர் பீம் ஃபோக்கஸ். உங்களுக்கு என்ன வேணுமோ அதுல ஃபோக்கஸ்டா இருந்தா மட்டும்தான் கிடைக்கும், சரிங்களா? நெக்ஸ்ட், அடுத்து டாக்டர் சார் தெரியும், ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம். த வேர்ல்ட் வி ஹவ் கிரியேட்டட் இஸ் த ப்ராடக்ட் ஆஃப் அவர் தாட். இட் கேன் நாட் பி சேஞ்ச் விதவுட் சேஞ்சிங் அவர் திங்கிங். நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களுடைய தாட் ப்ராசஸை மாற்றாம லைஃபை மாற்றிக்கணும். அந்த தாட்ஸ் அண்ட் ஃபீலிங் அண்ட் எமோஷன், அந்த ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டத்தில் நீங்கள் பாசிட்டிவாக திங்க் பண்ணால் பாசிட்டிவாக நடக்கும், நெகட்டிவாக திங்க் பண்ணால் நெகட்டிவாகவும் நடக்கும். ஆல்வேஸ் திங்க் பாசிட்டிவ், அந்த ஆஸ்பெக்டில் திங்க் பண்ணிட்டீங்கனாக்கா அந்த ரூட் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் வாழ்க்கையில் சில பேரை பாருங்க, சின்ன பசங்க எல்லாமே இது வேணும்னா வேணும் தான், அவங்களுக்கு வேறு எதுவுமே தெரியாது. ஆனால் வேறு வழி இல்லாமல் நம்மளும் வாங்கி கொடுத்துருவோம். அதே மாதிரி தான் நம்ம மைண்டு, நீங்கள் பாசிட்டிவாக நினைச்சிட்டீங்க அப்படின்னாக்கா அது நடந்துட்டே இருக்கும். சில பேர் நெகட்டிவாக திங்க் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா அந்த டைமில் ரெண்டு ஆக்ஷனும் இந்த பிரபஞ்சத்தில் நடக்கும். நீங்கள் முடியாதுன்னு நினைக்கின்ற ஒரு விஷயம் அதே நேரத்தில் இந்த பிரபஞ்சத்தில் இன்னொருத்தர் முடிச்சு காட்டு. இதுதான் அந்த யூனிவர்சல் லா, அவள் ஈர்ப்பு விதி, லா ஆஃப் அட்ராக்ஷன். அதுதான் நெக்ஸ்ட்டு, ஹவு டு கன்வெர்ட் யுவர் நெகட்டிவ் பிலீஃப் இன் பாசிட்டிவ் ஒன். ஸோ இந்த நெகட்டிவ் இருக்கதான் சார் செய்யுது, எப்படி தான் சார் மாத்துறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை த நெகட்டிவ் பிலீஃப், ஸ்டாப் ரீஎன்ஃபோர்ஸிங் இட் வித் இமீடியட் எஃபெக்ட், அண்டர்ஸ்டாண்ட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த ஃபேக்ட் அண்ட் ட்ரூத். ஒரு சிலது ஒன்றுமே இருக்காது, நம்ம அதை நம்பிட்டு இருக்கோம். டவுட் அண்ட் சேலஞ்சஸ் த நெகட்டிவ். திங்க்ஸ் அபவுட் எம்பவரிங் பிலீஃப் தட் வில் ரீப்ளேஸ் திஸ் நெகட்டிவ் பிலீஃப். இங்கே தான் அந்த செல்ஃப் அஃபர்மேஷன் வேலை செய்யுது. டெய்லி நம்மளை பற்றி என்எல்பி, நியூரோ லிங்குவஸ்டிக் ப்ரோக்ராம், டுடே இஸ் அ மை டே, டுடே இஸ் கிரேட், ஐ ஆம் குட், ஐ ஆம் பவர்ஃபுல், ஐ கேன், ஐ வில், இதெல்லாம் அந்த பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் சொல்ல 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 இந்த நெகட்டிவ் பிலீஃப் வெளில போயிடும். அதனால தான் சங்கத் ஆகஸ்ட் குரு, ஒரு பாசிட்டிவான உள்ள பீப்புளோட நீங்கள் பழகினா மட்டும்தான் அது மேலே ஏற முடியும். நம்ம லோயர் கேட்டரில் பீப்புளோட பழகிட்டே இருந்தோம்னாக்கா நம்ம மைண்ட் என்ன பண்ணுவாரு. அதனால தான் ஆல்வேஸ் இன் மூவ் டு ஹையர் அண்ட் ஹையர் எஜுகேஷன், வி ஆல்வேஸ் மூவ் ஆன் டு குட் எஜுகேஷன். அதனால தான் நம்ம யாரோட பழகிறோன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிஷன் யுவர் மைண்ட் வித் எம்பவரிங் ஃபீல். பாசிட்டிவாக நம்மளை பற்றி நிறைய சொல்லிட்டே இருக்கும், அப்பதான் ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் அந்த பாசிட்டிவ் மெசேஜ் நம்மளோட லைஃப் மாறும். அடுத்தது, த மேஜிக் ஆஃப் திங்கிங் ரிச், த ஃபார்முலா ஆஃப் சக்சஸ் மேனிஃபெஸ்டேஷன். பாருங்க, உங்களுக்கு உள்ள போனிங் டிசையர் இருக்கணும். எனக்கு நிறைய வாட்டி லைஃப்ல டு ஆர் டை சுச்சுவேஷன், அப்போ ஆல்வேஸ் வி கேன் மூவ் ஃபார்வர்ட். அதனாலதான் இன்னைக்கு இந்த ஸ்டேஜ்ல இருக்கும்.
ஆல்வேஸ் பர்னிங், இது வெலே இந்த ஃபயர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பி ஆல்வேஸ் இன் அன்கம்ஃபர்டபுள் சுச்சுவேஷன் டு கம்ஃபர்டபுள் சுச்சுவேஷன், கம்ஃபர்டபுள் ஜோன். அன்கம்ஃபர்டபுளாகவே இருக்கணும், அப்போ தான் கம்ஃபர்டபுள் ஜோன் போக முடியும். அப்சல்யூட் கிளாரிட்டி, உங்களுக்கு என்ன வேணுன்றது கிளாரிட்டி இருக்கு. ஹாவ் டு பி டு ஹாவ் அப்படின்னா கிடைக்குமா அப்படின்னா நினைக்க கூடாது. அது கிடைச்சிருச்சுன்னு அந்த ஃபீலிங்கோட இருக்கணும், அப்போதான் அந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சு. ஆல்ரெடி யூ ஹாவ் இட், இப்போ என்கிட்ட இருக்குன்றத நான் நம்பணும், அப்போதான் அந்த ரூட் கிடைச்சி நம்ம கிட்ட வரும். எப்படி கிடைக்கும், ஏன், எப்படி இது நடக்கும்ன்றதான் திங்க் பண்ணக்கூடாது, அது வந்து பிரபஞ்சம் பார்த்துக்கும். அடுத்தது, நோ டவுட் குயிக் மேனிஃபெஸ்டேஷன், சம் டவுட் ஸ்லோ மேனிஃபெஸ்டேஷன், லாஸ் ஆஃப் டவுட் நோ மேனிஃபெஸ்டேஷன், ஹோப் அண்ட் ஃபைத் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஹோப் அண்ட் ஃபைத் இருக்கணும் லைஃப்ல. ஸோ நெக்ஸ்ட், இந்த ஸ்லைடு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்லைடு. இது வரைக்கும் நம்ம வந்து மெடிடேஷன் பார்த்துருக்கோம், முத்ரா பார்த்துருக்கோம், யோகா பார்த்துருக்கோம், நிறைய விஷயம் நம்ம பார்த்துட்டே வந்தோம். பட் இந்த ஸ்லைடு தான் நேற்று ரெடி பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடு. இதை போட்டிருக்கிறது ரொம்ப உன்னிப்பாக கவனிங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்லைடு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஃபீலிங் இஸ் அ சீக்ரெட். தட் இஸ் அ ஃப்ரீக்வன்சி. ரேடியோவை டியூன் பண்ணும் போது 91.1, 93.5, 98.3 ரேடியோ டியூன் பண்ணுறோம். அதே மாதிரி நம்மளுடைய மைண்டுடைய ஃப்ரீக்வன்சி சொன்னீங்க, தீட்டா ஆல்ஃபா தீட்டா டெல்டா, அந்த ஃப்ரீக்வன்சி வரணும் அப்படின்னாக்க உங்களுக்கு ப்ராப்பரா விஷுவலைசேஷன் பண்ணுறது. ரைட் பிரெயின் தான் சப்கான்சியஸ் மைண்ட் வேலை செய்யும், அந்த சப்கான்சியஸ் மைண்ட்ல தான் இது எல்லாமே நடக்குது. பாருங்க என்ன போட்டிருக்கேன், சேம் பிளேஸ் அண்ட் சேம் டைம், மார்னிங் அண்ட் நைட்டு. ஆல்ரெடி ஷேர் வித் யூ, த ஆல்ஃபா மைண்ட் அங்கே தான் வேலை செய்யும். அதுக்கப்புறம் விஷுவலைஸ் ஒன்லி என் ரிசல்ட், நாட் அ ப்ராசஸ். உங்களுக்கு கார் வேணும்னா காரு, வீடு வேணும்னா வீடு, பணம் வேணும்னா பணம், ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் த என் ரிசல்ட் தென் நார்த் டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணி உட்காந்துக்கணும். விஷுவலைசேஷன் முத்ரா, முத்ரா இப்போ பண்ணி கேட்டேன், வெரி வெரி இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோங்க. இது எல்லாமே பஞ்சபூதா. இது வந்து ஃபயர், நெருப்பு. இது வந்து காத்து. இது வந்து ஆகாஷ். இது வந்து எர்த்து. இது வந்து வாட்டர், வருணா. இது பாருங்க, இது வந்து ஆகாஷ். இது வந்து நம்மளுடைய அக்கு பிரஷர்ல ஆடிட்டரி நர்வ் கனெக்ட் ஆகும். இந்த கட்டவரல் மிடில் பார்ட்ல கை வைக்கும் பாருங்க, நடுவரல் ஹோல்டு இந்த மிடில்ல கை வைக்கணும், வச்சு காமிச்சுக்கலாம் பாருங்க. இதுதான் இந்த விஷுவலைசேஷன் முத்ரா. ரெண்டு ஹேண்ட்லையும் வைக்கணும், மடி மேல வச்சுக்கணும், சரிங்களா? கிரியேட்டிவ் திங்ஸ், பாசிட்டிவ் திங்ஸ், மினிமம் 30 செகண்ட் டு 60 செகண்ட் நீங்கள் விஷுவலைசேஷன் பண்ணணும். அடுத்தது டெய்லி ஆர் வீக்லி, சீக்வன்ஸ் கன்கரன்சி, கன்சிஸ்டண்டாக பண்ணணும். நீங்கள் ஒன் ஸ்டெப் எடுத்து வச்சிங்கனாக்கா த யூனிவர்ஸ் 99% ஸ்டெப் எடுத்து வைக்கும். மல்டிபிள் கோல்ஸ் கேன் பி விஷுவலைஸ்ட் ஆல் இன் அட்வான்ஸ், நெவர் ஆஸ்க் ஹவ். ஃபீலிங் இஸ் அ சீக்ரெட். பாருங்கள், நீங்கள் அந்த உணர்ந்தீங்க அப்படின்னா நடக்கும். இன்னைக்கு எல்லாரும் என்ன பண்றீங்க, செஷன் முடிஞ்ச பிறகு பொறுமையாக ஒரு நோட் புக்கு டைரி எடுத்து உங்களுக்கு ட்ரீம் என்ன, கோல் என்னன்றது எழுது. அடுத்தடுத்த ஸ்லைட்ல சொல்லிட்டேன், அது விஷுவலைசேஷன் பண்ணி பாருங்க, மார்னிங் அண்ட் நைட்டு. விதின் 3 to 6 மந்த்ஸ் யூ கோயிங் டு மேனிஃபெஸ்ட், கண்டிப்பாக நடக்கும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால், சரிங்களா? இது வேணா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா உங்களுக்கு இந்த ஸ்லைட் எல்லாமே அனுப்புகிறேன். நெக்ஸ்ட், ஹியூமன் நீட்ஸ் பாருங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், புரிஞ்சுக்கோங்க. சர்டனிட்டி, எல்லாருக்கும் ஃபியூச்சரை பற்றி ஒரு திங்கிங் இருக்கு. ஆல்வேஸ் பீப்புள் லைக் வெரைட்டி, ஒரே மாதிரி நம்ம சாப்பிட பிடிக்கிறது இல்லை. இட்லி தோசை பொங்கல் பூரி எல்லாமே மாறி மாறி தான் நம்ம சாப்பிட்றோம். அதே மாதிரி தான் பீப்புள் லைக் வெரைட்டி. கிரேட் பீப்புள் பார்த்தீங்கன்னா டைவர்சிஃபை தேர் இன்கம், மல்டிபிள் சோர்ஸில் பிளான் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட், சிக்னிஃபிகன்ஸ், வேல்யூ டு த பீப்புள், லவ் அண்ட் கனெக்ஷன், எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி. நம்ம யாராவது ஒருத்தர் இன்ஸ்பயர் பண்ணிட்டே இருக்கோம், இல்லைன்னா நம்மள ஒருத்தர் இன்ஸ்பயர் பண்ணிட்டே தான் இருக்கோம் லைஃப்ல. ஸோ ஆல்வேஸ் பி அன் க்ரோத். க்ரோத் இல்லைனாக்கா பீப்புள் டோன்ட் லைக் இட். மரத்தை பாருங்க, காய் கொடுக்கல, பழம் கொடுங்கனாக்கா மரத்தை வெட்டி போட்டுறாங்க. அதே மாதிரி தான்
நீங்க வந்து நம்ம க்ரோத் இருந்துட்டே இருக்கணும், அப்பதான் பீப்புள் வில் லைக் யூ. நெக்ஸ்ட் லாஸ்ட் பட் நாட் அல் கான்ட்ரிபியூஷன், ரேண்டம் ஆக்ட் ஆஃப் சர்வீஸ், உங்களால முடிஞ்ச கான்ட்ரிபியூஷன் இந்த சொசைட்டிக்கு சர்வீஸா கொடுக்கலாம் இல்ல பணமா கொடுக்கலாம், அஸ் யூ விஷ். நெக்ஸ்ட் ஸ்லைடு, ஓகே நோட் பண்ணிக்கோங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் செட்டிங். ஸ்பெசிஃபிக்காக இருக்கணும் அண்ட் ஃபிளெக்சிபிளாக இருக்கணும் நீங்கள் பண்ணுற கோல் செட்டிங். மெஷரபிள் அண்ட் மைண்ட்ஃபுல்னஸ், அச்சீவபிள் அண்ட் ஆக்ஷனபிள், ரியலிஸ்டிக்காக இருக்கணும் அண்ட் ரெலவெண்ட்டாக இருக்கணும். எவ்ரி திங் இஸ் அ டைம் பவுண்டட் அண்ட் டேஞ்சபிள், என்ஜாயபிள் அண்ட் எக்ஸைட்டிங், யூ ஆல்வேஸ் ஹாப்பியாக ஃபீல் பண்ணி அந்த ஒர்க்கை நீங்கள் பண்ணி முடிக்கணும். ரிவார்டிங் அண்ட் ரிஃப்ரெஷிங், இதில் வந்து ஆம்பியில் வந்து ரிவார்ட் அண்ட் ரெக்கக்னைசிங் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எவ்ரி திங் இஸ் அ டைம் பவுண்டட், நம்ம மந்த்லி தான் எல்லாமே பே பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் என்ன கோல் செட் பண்ணாலும் அந்த டேட்டுக்குள்ளே அது உங்களுக்கு வரணுன்றதை நம்பணும், அப்போ தான் நடக்கும். இந்த கோல் செட்டிங் சீக்ரெட் இது. நெக்ஸ்ட், வாழ்க்கையில் இந்த 10 இம்பார்ட்டன்ட் ஸ்கில் இல்லாமல் நான் விட முன்னுக்கு வர முடியாது. ஃபஸ்ட்டு கம்யூனிகேஷன் ஸ்கில் இஸ் இம்பார்ட்டன்ட், செல்லிங் ஸ்கில், நம்மளை பற்றி செல் பண்ணுறதுக்கு தெரிஞ்சிருக்கும், டிஜிட்டலாக எக்ஸ்போர்ட் ஆகிருக்கணும். பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், நம்மளை நம்ம டெவலப் பண்ண கற்றுக்கணும். மைண்ட் கண்ட்ரோல், ஹவு டு கண்ட்ரோல் யுவர் மைண்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பீப்புள் மேனேஜ்மெண்ட் ஸ்கில், இதுதான் இருக்கிறதுல வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்கில், ஹவு டு மேனேஜ் த பீப்புள். ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் ஸ்கில், எவ்ரிதிங் இஸ் கால்குலேஷன், எவ்வளோ இன்கம் வருது, எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் வருது, நம்ம எப்படி பேலன்ஸ் பண்ணுறதுன்றத பேலன்ஸ் ஷீட் நம்ம எடுக்கணும். டிசிஷன் மேக்கிங் ஸ்கில், ஒரு சில இடத்துல நம்ம டிசிஷன் பக்காவாக எடுக்க கற்றுக்கணும். ஸ்பிரிச்சுவாலிட்டி ஸ்கில், ஸ்பிரிச்சுவலாக நம்ம நிறைய கற்றுருக்கணும். நெட்ஒர்க்கிங் ஸ்கில், நெட்ஒர்க்கிங் இஸ் அ நெட்ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க, இது எல்லாமே பூபேந்திர சிங் ரத்தோர் அவர்கிட்ட தான் கற்றுட்டேன். இதான் லாஸ்ட் சக்சஸ் ஃபார்முலா, ஆல்வேஸ் திங்க் பிக், எங்க இருக்கு அந்த புக், ட்ரீம் பிக் ஆல்வேஸ். நெக்ஸ்ட் கோல் செட் பண்ணணும், ரைட் த டேட், என் டேட்டை நீங்க நோட் பண்ணணும், 100% உங்களை பிலீவ் பண்ணணும். பிளான், ஒர்க் த பிளான், பிளான் ஃபார் த ஒர்க். ஆக்ஷன், த மெல்கம் கிளாட்வெல் இஸ் அன் அவுட்லயர், இட்ஸ் கால்ட் டிப்பிங் பாயிண்ட். நீங்க அந்த வேலையை 10,000 மணி நேரம் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க, அப்பதான் யூ பிகேம் அ லெஜண்ட். கன்சிஸ்டன்சி அண்ட் பர்சிஸ்டன்சி, அப்போ இருந்தால் தான் சக்ஸஸ் பண்ண முடியும். நெவர் எவர் கிவ் அப், ஸ்டாப் ஓவர் திங்கிங்ல இருந்து அந்த கோல் செட்டிங் ஃபார்முலா இருக்கு, இந்த புக்ல இருந்து எடுத்தது. அதுக்கப்புறம் பாசிட்டிவ் திங்கிங், நார்மல் வின்சென்ட், நார்மன் வின்சென்ட் பேல, இது வந்து பவர் ஆஃப் பாசிட்டிவ் திங்கிங் புக்கு. பஸ் நாஸ்ட் ஸ்லைடு, தேங்க்யூ. ஆல்ரெடி நம்ம சுவிட்ச் போர்டை பார்த்துட்டோம், கேஷை பற்றி நாலேஜ் பார்த்துருக்கோம். நாலேஜ், ஆட்டிடியூட், ஸ்கில், ஸ்ட்ராட்டஜி அண்ட் ஹாபிட், ஹம்பிள், சிம்பிள் அண்ட் டாக்டர் சர்பன். இன்னைக்கு என்ன கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா தான், பி ஆல்வேஸ் இன் த க்ரோத் மைண்ட் செட், ப்ராட் மைண்ட், ரீசெட் யுவர் செல்ஃப், ரீக்ரியேட் யுவர் செல்ஃப். எத்தனை பேர் கோல் செட்டிங் பண்ணி டேட்டெல்லாம் எழுதிருக்கீங்க? இந்த பார்த்த ஸ்லைட்ல உங்களுக்கு என்னென்ன பிடிச்சிருக்குன்றது. அனைவருக்கும் நன்றி. ஏதேனும் சந்தேகம் இருந்தால் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணு. தேங்க்யூ ஸோ மச்.